தங்கமணி. அடேப்பா தங்கமணி வரப்போறாரு. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பும் இல்லை. தங்கமணி ஸ்கியர், வணக்கம் தங்கமணி, எப்படி இருக்கீங்க? Hello and a very very good morning. Have a good day. Good morning, good morning, good morning. சூப்பரா இன்னைக்கு நாங்க நாளை ஆரம்பிச்சிருப்போம் அண்ணா. மழை வர இல்லையா? வெற்றி. ஏன் வெற்றியே ஜெயமே தந்திரம். ஏதோ நீங்க தான் நரேந்திர மோடியோட பிரச்சார பீரங்கி மாதிரி எல்லாம் சொல்றீங்க. இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல. நரேந்திர மோடி இப்படி அடிச்சிருக்கிறாரு. ஆமா ஆமா. அந்த இடம் இந்த இடம் அந்த ஏரியா இந்த ஏரியா எல்லா இடத்துல நான் கில்லி அடித்து நொறுக்கி விட்டார். பல பேர் வந்து பல விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் சில விஷயங்கள் இப்படித்தான். என்ன சொந்த வீட்டுலதான் எங்க வீட்டுக்காரர்ல வீட்டு அதாவது வீட்டுல இருக்கிற தம்பியில என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் இருக்குன்றது வந்து அந்த வீட்டுல இருக்கிறாங்களுக்கு தான் அதிகம் தெரியும். வெளியில அந்த தம்பி நல்ல தம்பியா இருப்பார். அத மாதிரி வாரணாசியில வந்து மேபி அவரை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். சரி, நீ ஏதாவது பண்ணுவார் போல. என்ன நல்லா செஞ்சா சரிதான், அடுத்த வர எல்லாம் விட்டதை பிடிச்சிருக்கலாம். இந்திய தேர்தல் அந்த மாதிரி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் வீரகேசரி பத்திரிகை எதிர்பார்த்த வெற்றி பாஜகவுக்கு இல்லை. நெருக்கடி கொடுக்கும் இந்திய கூட்டணி. பிரதமர் மோடி ராகுல் வெற்றி. தமிழகத்தில் 40 தொகுதிகளிலும் திமுக சாதனை. திமுகவுக்கு ஒரு பெரிய ஆதரவு. மின்சார சட்ட மூலத்தை நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம். சில சரத்துக்கள் அரசியல் அமைப்புக்கு முரணானவை. பாராளுமன்றத்திற்கு உயர் நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. 26 பேர் உயிரிழப்பு. 1,30,221 பேர் பாதிப்பு. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் சபையில் தகவல். பிந்தி தர்க்கங்கள் விவாதிக்க வேண்டாம். எதிர்கட்சி வந்து வலியுறுத்தி நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் மீறப்பட்டால் நாடு பின்னடையும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வந்து கூறுகிறார். இது இப்படி இருக்க லிட்ரோ எரிவாயுவின் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி லாப் சமையல் எரிவாயுவின் விலைகளும் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இண்டல இருந்து குறைச்சிட்டாங்க. எனவே நிம்மதியான ஒரு விஷயம் தான். இதுவரைக்கும் ஒரு கறி வச்சுங்கன்னு சொல்லி சொன்னா இது 3 கறி நீங்கள் வைக்கலாம். ஆனா பிரச்சனை இல்லையே. இப்ப அது ஊர்ல இருந்தா ஓகே. கொழும்புல கொண்டு வரதுக்கு 100-300 எடுத்துருவாங்க. அது ஒரு 150 ரூபாய் குறைச்சாலும் போய் வாங்குங்க. உங்களுக்கு நடக்கிறதுக்கு என்ன கஷ்டம் தானே? அந்த கேஸ்ல இருந்து தூக்கிட்டு வர மாட்டாங்க தானே? அண்ணா நாங்க ஊர்கள் எல்லாம் நடந்து போய் வாங்கி தானே. எவ்வளவு கஷ்டமான ஹஸ்பண்ட்கள் நாங்கள் தெரியுமா? நீங்களும் அப்படி இருங்க. 200-300 ரூபாய் சேவிங்க. அந்த 200-300 ரூபாய்க்கு ஒரு பருப்போ, ஒரு சோயா மீட்டோ, ஒரு நெத்திலி கருவாடோ வாங்கிக்கலாம், சமைக்கலாம், சாப்பிடலாம். சரியா? இந்திய ஆசிரியர்கள் தோட்டப்புறங்களில் தவறான விடயங்களை கற்பிக்கிறார்கள். விமல் வீரவன்ச சபையில் குற்றச்சாட்டு. என்ன புதுசா இருக்குது? இந்தியாவில இருந்து 2,000 ஆசிரியர்களை கொண்டு வந்து இவைய தோட்டப்புற பாடசாலைகள்ல வந்து தன்னார்வ அடிப்படையில் கற்பித்தல் செயற்பாடுகள் வாலண்டியரா வந்து வேலை செய்யணும். ஆனா அது மட்டும் இல்லாம பிளபிளியான கதைகளை இல்லாட்டி பாடங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி இந்த மனுஷன் புதுசா அனுமதி வழங்கவில்லை. கல்வி அமைச்சர் அறிவிப்பு. அவை வந்து தோட்டப்புற பாடசாலைகள்ல பணியாற்றுறதுக்கு நாங்க அனுமதி வழங்கல. ஆனா 200-2,000 ஆசிரியர்கள் எப்படி வந்தவே? ஆமா, இருப்பாங்களோ எல்லாம் விதவிதமா தாங்களே கதையை கட்டி தாங்களே கதைச்சு எல்லாம் செய்து முடிக்கலாம். இந்தியாவில் ஆட்சி அமைக்க போவது யார்? மோடியின் கூட்டணி பெரும்பான்மையை பெறும் இந்திய கூட்டணியால் கடும் நெருக்கடி. டிஐடி சிஐடி போன்றவற்றின் நடவடிக்கையால் வடக்கு கிழக்கில் அரசின் மறைமுக நிகழ்ச்சி நிரல். காணிகளை பறித்தல், அச்சுறுத்துதல், கைது செய்தல், விசாரணைகளுக்கு அழைத்தல், மக்களின் எண்ணங்களை சிதைத்தல் தொடர்வதாக ஸ்ரீதரன் எம்பி வந்து குற்றச்சாட்டு.
மனித புதைக்குழியை பார்வையிட்டாரி மனித புதைக்குழிய பார்வையிடலாம், ஆனா தோன்றதுக்கான வேலைகளை செய்யலாது. பொக்கத்தொடுவாயே மூடிட்டாங்க. அப்ப மன்னாரில் மட்டும் பார்க்க விடுவோமா என்ன? கொடுத்த வாக்குறுதிகளை மீறிய நாடு இலங்கை. ஜனாதிபதி ரணில் வந்து சொல்லியிருக்கு. மலையக பாடசாலைகளில் 2000 இந்திய ஆசிரியர்கள் விமல் வீரவன்ச கடும் எதிர்ப்பு. ஜேவிபி ஆட்சியில் பௌத்தம் எஞ்சி இருக்காது. மிகுந்தலை ரஜமகா விகாரையின் தேரர் வந்து சொல்லியிருக்கு. ஜேவிபி ஆட்சி செய்தால் பௌத்தம் என்றதே ஒன்று இருக்காது, அழிச்சு போடுவானுகள் அப்படி என்ன அந்த தேரர் சொல்லிட்டார். இந்திய பாராளுமன்ற தேர்தல் 2024 ஆட்டம் கண்டது. மோடி அரசு கூட்டணி ஆட்சி அமைக்க பேச்சு. காங்கிரஸ் கூட்டணி மீள் விஸ்வரூபம். தமிழ்நாட்டில் திமுக கோலோச்சியது. இப்படி ஒரு செய்தி தமிழ் இப்படி ஒரு நிலைமைதான் வரும் போல இருக்கு. ஏன் விடியவே இல்ல, அதாவது பெரும்பான்மை எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் இந்த வேட்பாளருக்கு. அப்படி இருக்கல கொஞ்சம் சிக்கல்கள் வரும். இதுதான் அரசியல் களரி. அரசியல் இப்படி அப்படி அப்படி இப்படி எல்லாம் இருக்கும். மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூல விடயத்தால் பாராளுமன்றத்தில் சர்ச்சை. இது வரையில்லாதான் ஆச்சரியம். தமிழர்களுக்கு எதிரான மறைமுக நிகழ்ச்சி நிரல் சபையில் கண்டித்தார் ஸ்ரீதரன் என்ற செய்தியும் வந்திருக்கேன். பயங்கரவாத செயற்பாடுகளை முடக்கியது அரசாங்கம் என்று சொல்லி ஒரு செய்தியும். சீரட்ட காலநதிகால் இதுவரை 26 பேர் வந்து மரணமாகி இருக்கிறார். ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டாரத்தை என்ன கொண்டு வந்து சொல்லியிருக்க. ஆசிரிய உதவியாளர் வர்த்தமானி இந்த வாரம் வரப்போகிறது என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கேன். தினகரன் IMF ஒப்பந்தம் மீறப்படுமானால் நாடு மீண்டும் பின்னடையும். ஒப்பந்தங்களை சட்டபூர்வமாக்க சர்வதேச பொருளாதார பரிமாற்ற சட்ட மூலத்திற்கு ஆதரவளிப்பது அனைவருடைய பொறுப்பு என்று சொல்லி சொல்லியிருக்கு. ஏற்கனவே IMF வந்து இவ்வாறு சரியான அவங்க சொன்னதை செய்யாம தானே விட்டுட்டு போனாங்க. அதனால அவைக்கு கோபம். ஆமா, இந்த முறை அப்படி எதுவும் இல்லாம சரியான முறையாக நடந்து கொண்டு அதனுடைய அந்த அனைத்து வரப்பிரசாதங்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றதுல ஜனாதிபதி குறியா இருக்கு. வாயிச்சவடாலை விட்டு விட்டு நாங்கள் பிராக்டிக்கலா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லிவா இருக்கு. அவர் தெளிவா இருந்தாலும் என்ன, அவரை கீழே இருக்கிற நண்டு சென்றுகள் தான் எல்லாம் குழப்பி அடிக்குது. அதுதான் பிரச்சனை. அஸ்வசம கொடுப்பரவு திட்டம் புதிய முறையை மாற்ற முடியாது. குறைபாடுகளை நிவர்த்திக்கலாம் என்று சொல்லி இன்னொரு செய்தி வந்திருக்கேன். அந்த செய்தியோடு நானு உரளியா சம்பவங்கள் பக்க சார்பற்ற விசாரணை வேண்டும் அமைச்சர் ஜீவன் டிரானிடம் தெரிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். மூன்றாவது தடவையாக ஆட்சிப்படும் இருக்கிறது பாஜக. இந்தியா கூட்டணிக்கு குறிப்பிடத்தக்க வாசனங்கள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. 15 தீவிரவாத அமைப்புகளின் சொத்துக்களை முடக்கி வர்த்தமானி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். இதான் அது சரியா. மத்திய கிழக்கு வேலை வாய்ப்புக்கு உயர்தர மருத்துவ சான்றிதழ்கள் திட்டம் விரைவில் அமலாகும். விசேட குழுவும் நியமனம். தாய் மகளை காணவில்லை. போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கேன். எந்த இடம் என்று சொல்லி சொன்னா கட்டுநாயக்க. தவிடுபொடியாக்கிய தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதா கூட்டணி 290 தொகுதிகளில் வென்றது. இந்தியா கூட்டணி கட்சிகள் 235 இடங்களை கைப்பற்றின என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. பல பேர் பலவிதமா வெற்றிகளை கொண்டாடி வருகிறவங்க அப்படியே முதல் பக்கம் ஃபுல்லா வந்து என்னென்ன மாதிரி எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த இடங்கள் எத்தனை ஆசனங்கள் என்ன மாதிரி வாக்குப்பதிவுகள் எல்லாம் வெளியாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கு. நேற்றைய தினம் வென்றவுடன் மோடி ஸ்பீச் பண்ணியிருந்தாரு. அதை விட ஜனநாயக வெற்றி பெற்றதாக சொல்லியிருந்தாரு. அவர் வரும்போது எல்லாரும் பூ மாலை அறிந்து மாலை அணிவித்து நீங்களும்
நன்றி வணக்கம் மேடம், நாளைக்கு நன்றி வணக்கம் அண்ணே, நன்றி. அவசரப்பட வேண்டாம், சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.